ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் குறித்த விழிப்புணர்வுக்காக நம்மளோட தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பூங்காக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த பூங்காவில் என்ன ஸ்பெஷல்லாம் இருக்குன்றத வாங்க சுற்றி பார்க்கலாம். பறவைகள், உயிரினங்கள் நம்மளுக்கு சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சிஎம் இனிஷியேட் பண்ணி இந்த பூங்காவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்குது, வேலைச்சேரி டு தாம்பரம் ரோட்டில் இருக்குது. இந்த பாத்வே பாருங்கள், ஃபுல்லாமே புல்லாக தான் இருக்குது, இது ஆர்டிஃபிஷியல் புல் கிடையாது. இந்த பாத்வேயில் நீங்கள் வாக்கிங் போகும்போது ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாக்கிங் போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பறவைகள், பாலூட்டிகள், அதுக்கப்புறம் மீன்கள், இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 460 வகைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்காகவே 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாத்வே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா நிறைய வகையான பேர்ட்ஸ்லாம் இங்கே வரும்னு சொல்கிறாங்க. இந்த பூங்கா பார்த்திங்கன்னா மார்னிங் 6:00 டு ஈவினிங் 6:00 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஏர்லி மார்னிங் வியூ வந்து இந்த இடம் நல்லாயிருக்கும். கிட்ஸு கூட்டு வரும்போது இந்த பாத்வேலே நீங்கள் நடந்து வரும்போது ரொம்ப சேஃபாக கூட்டுகிட்டு வரணும், ஏன்னா அவங்க ஓடக்கூடாது, கண்டிப்பாக வந்து நீங்கள் கூடவே வரணும். பறவைகளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்து இந்த லேக்கில் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ வந்து ரொம்பவே பிடிக்கும். ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது, அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஷெல்ஸும் இருந்தது. உனக்கு பிடிச்சிருக்கா இங்கே? இந்த பிளேஸ் நல்லா இருக்கா? இங்கே என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? செடிகளாக இருக்கா? ஜில்லுன்னு இருக்கா? கீழே ரிப்பா பார்க்குற ஷெல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. என்ன எடுத்திருக்கீங்க அந்த பாக்கெட்டில்? சங்கு. ஓ ஓகே. ஓகே. மெயின்லி இங்கே மிஸ் பண்ணுற ஒரே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இங்கே ஒரு பார்க்கு கூட எதுவும் வைக்கல. பார்க்கெலாம் வச்சுருந்தாங்கன்னா குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸில். என்ன அது தட்டன்டா, தட்டனுக்குலாம் பயப்படுவேன். ஒன்று பிடிக்க வருதா? ஆனா அது கடிச்சிருமே, அது கடிச்சிரு சப்பா. பண்ணு மங்கி. ஓ அப்படி பண்ணுமா? பனானா எப்படி சாப்பிடு? பறவைகள் உணவுக்கான மரங்கள் தான் இங்கே நிறையவே இருக்குது. இங்கே உள்ள மரங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போர்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மரத்தோட யூசேஜ், அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்றத கியூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். இந்த பாத்வே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓவியங்கள், அதுக்கப்புறம் சிற்பங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து நிறையவே டீச் பண்ணலாம், உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் பிளேஸும் கொடுத்துருக்காங்க. முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் இங்கே இருந்தது. இந்த பிளேஸ்லலாம் வந்து நிறைய பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் தட்டான்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கில் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. பட் இயற்கையை விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக பிடிக்கும்.
பார்க்கில் அங்கங்கே வந்து இந்த மாதிரி சிட் அவுட் இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு இந்த சிட் அவுட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் இருந்தது. அண்ட் தென் அதோடய வியூவும் பார்த்திங்கன்னா லேக் வியூ வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் வரீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வந்து பேர்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். நியர் பள்ளிக்கரணை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த பிளேஸ் வந்து ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா வகையான உயிரினங்களோட ஸ்கல்ப்சர்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.